of tribulation. The warriors in the battlefield. Our Lord Jesus is coming. Are you ready? Ready? Prepare to meet the end time. A special welcome to all Angel TV viewers who are watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் எல்லா ஏஞ்சல் டிவி நேயர்களை நான் மகிழ்ச்சியாக வரவேற்கிறேன். The name of the program is Prepare to Meet the End Times. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு கடைசி காலத்தை சந்திக்க ஆயத்தமாக. Its purpose is to bring awareness and to prepare us for the end times. கடைசி காலத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வும் ஒரு ஆயத்தத்தையும் இந்த நிகழ்ச்சி நமக்கு உண்டாக்கி தருகிறது. The topic of discussion is a warrior in faith. நாம் கவனித்துக் கொண்டிருக்கும் தலைப்பினுடைய பெயர் ஒரு விசுவாச வீரன். In the previous session we discussed what you need to become a warrior in faith. கடந்த நிகழ்வுகளில் ஒரு விசுவாச வீரனாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் அதற்குண்டான தகுதிகள் என்னது என்பதை கவனித்தோம். One of the items we need is habitation. நாம் கவனித்த தகுதிகளில் ஒன்று இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுவது. It is the habitation of God in us. அது தேவன் நமக்குள்ளே தங்கி தாபரிப்பது. How can we define habitation? இந்த தாபரத்தை நாம் இப்படியாக விளக்க முடியும். I will explain it in a prayer that the Lord gave me. தேவன் எனக்கு கொடுத்த ஒரு ஜெபத்தின் மூலமாக நான் இது உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறேன். Maybe you too can write this down and recite it yourself. ஒருவேளை இந்த ஜெபத்தை நீங்களும் எழுதி என்னைப் போலவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். The prayer goes like this. இந்த ஜெபம் இப்படியாக செல்லுகிறது. Blessed Jesus, My soul cries out to you in response to your love. ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரரான இயேசுவே, உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்ட நான் என்னுடைய ஆத்துமாவை உமக்கு நேராக உயர்த்துகிறேன். I would rather come to you than build 10 cities. 10 பட்டணங்களை கட்டுவதை காட்டிலும் நான் உம்மிடத்திலே வரவே வாஞ்சியாயிருக்கிறேன். No accomplishment brings the joy and deep satisfaction that comes from you. உம்முடைய சமூகத்தினால் உண்டாகும் ஒரு மன நிறைவும் ஒரு சந்தோஷமும் எந்த ஒரு பெரிய சாதனையும் எனக்கு உண்டாக்கி தராது. Being near to you and feeling my hand in your hand. உமக்கு அருகே இருந்து கொண்டு உம்முடைய கரத்தை என் கையோடு கூட இணைப்பது. Loving Savior, blessed be your name. அன்பான இரட்சகரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Make me will to do your will. உம்முடைய சித்தத்தை எப்பொழுதும் நான் நிறைவேற்ற எனக்கு உதவிடும். And show me plainly the path of your choosing. உம்முடைய தெரிந்தெடுத்தலின் பாதையை எனக்கு தெளிவாக்கிடும். Let me walk in harmony with you. உம்மோடு கூட நான் எப்பொழுதும் ஒருங்கிணைந்து நடக்க வேண்டும். Neither run ahead or question what you're telling me. உம்மை தாண்டியும் ஓடிவிடக் கூடாது, அல்லது நீங்கள் செய்வதையும் நான் கேள்வி கேட்டிடக் கூடாது. For I know you that all your ways are righteous. ஏனென்றால் எனக்கு ஒன்று தெரியும், உம்முடைய வழிகள் எல்லாம் நீதியானவைகள். And all your paths are peace. உம்முடைய பாதைகள் எல்லாம் சமாதானம். Your song is a song of joy. உம்முடைய சங்கீதம் ஒரு மகிழ்ச்சியின் சங்கீதம். Your steps are sure and your way is a way of victory. உம்முடைய படிகள் நிச்சயமானவைகள், உம்முடைய வழிகள் வெற்றிக்கேதுவான வழிகள். You have triumphed over all your foes. உம்முடைய சத்துருக்கள் எல்லாரையும் நீர் மேற்கொண்டீர். You shall overthrow the thrones of the mighty. பலவான்களுடைய அரியணைகளை நீங்கள் கவிழ்த்து போடுகிறீர்கள். But you crown us the righteous with glory. ஆனாலும் நீதிமானை மகிமையினால் முடிசூட்டுகிறீர். Your kingdom shall be forever and ever. உம்முடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் சதா காலமுமாய் இருக்கிறது. An everlasting kingdom that shall never be cut off. அது என்றென்றைக்கும் முடிவிராத ஒரு நித்திய நித்திய ராஜ்யம். My dear brothers and sisters. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. When you permit the habitation of God in your life. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாசஸ்தலத்தை நீங்கள் அனுமதிக்கும் பொழுது. Your old self will disappear and you will feel more of the presence of God in you. உங்களுடைய பழைய தன்மையானது முற்றிலுமாய் அழிந்து போய் முழுவதுமாக தேவ சமூகத்தினுடைய வாழ்க்கையில் உணரத் தொடங்குவீர்கள். When we have the habitation of God in us. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும் அனுபவத்தை நாம் உணரும் பொழுது. Indeed you can rise up as a warrior of faith. மெய்யாகவே நீங்கள் ஒரு விசுவாச வீரராய் எழும்ப முடியும். Let us turn to the book of Psalm chapter 26 and read verses 8 and 9. சங்கீதங்களின் புத்தகம் 26 8 9 ஐ வாசிப்போம். Lord, I have loved the habitation of your house, in the place where your glory dwells. Do not gather my soul with sinners, nor my life with the bloodthirsty men.
கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். King David knew what was to have the habitation of God in him. தாவீது ராஜா அறிந்திருந்தார் தேவனுடைய வாசஸ்தலம் என்றால் என்ன என்பதை. And he expressed it in the book of Psalms many times. அதே சங்கீத புத்தகங்களிலே பல நேரங்களிலே பல சமயங்களிலே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். Now let us turn to 2 Corinthians chapter 5 and read verse 2 and 3. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிப்போம். For in this we groan, earnestly desiring to be clothed with our habitation which is from heaven. If indeed having been clothed, we shall not be found naked. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். It does not end in habitation. It goes further. அது வாசஸ்தலத்தோடு கூட நிற்பதில்லை, அதையும் தாண்டி மேலே செல்கிறது. Above all things, God wants us all to become overcomers. எல்லாவற்றிற்கும் மேலாய் நாம் ஜெயங்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். He reminds us 7 times in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 முறை அதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். It is important that we look at all these reminders. இந்த நினைப்பூட்டுதல் எல்லாம் நாம் கவனிப்பது முக்கியமானது. Let's turn to the book of Revelation chapter 2 and verse 7. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7க்கு திரும்புவோம். This is an address to the loveless church of Ephesus. ஆதி அன்பு எழுந்த எபேசு சபைக்கு எழுதப்பட்டது இது. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. To him who overcomes, I will give to eat from the tree of life which is in the midst of the paradise of God. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. With habitation of God in you, you can also be an overcomer. தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால் நீங்களும் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற முடியும். Now let us read Revelation chapter 2 verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 2:11 வாசிப்போம். This is addressed to the persecuted church Smyrna. உபத்திரவத்தின் பாதியிலே சென்று கொண்டிருந்த ஸ்மிர்னா சபைக்கு எழுதப்பட்டது இது. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. He who overcomes shall not be hurt by the second death. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சீதப்படுவதில்லை என்றெழுது. What a wonderful encouragement to seek for habitation. தேவனுடைய வாசஸ்தலத்தை விரும்புவதற்கு எப்பேற்பட்டதான ஒரு உற்சாகமாய் இருக்கிறது. The third reminder, let us turn to the book of Revelation chapter 2 verse 17 this time. மூன்றாவது நினைப்பூட்டுதல் வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் அதை கவனிக்கிறோம். This is referred to the compromising church which is Pergamos. உலகத்தோடு கூட சமரசமாகும் பெர்கமுஸ் சபைக்கு எழுதப்பட்ட கடிதம் இது. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. To him who overcomes, I will give some of the hidden manna to eat, and I will give him a white stone, and on the stone a new name written, which is no one knows except him who receives it. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. Habitation brings an open door for you to enter into the spirit realm. ஆவிக்குரிய மண்டலத்திற்குள்ளே நுழையக்கூடிய ஒரு நுழைவாயிலை தேவனுடைய வாசஸ்தலம் நமக்குள்ளே உண்டாக்கி தருகிறது. And as you enter, you will experience wonderful things that you have never done before. அதிலே பிரவேசிக்கும் பொழுது இதற்கு முன்பே நீங்கள் செய்திராத அற்புதமான காரியங்களை அனுபவிப்பீர்கள். Now let us turn to the book of Revelation chapter 2 verse 26. வெளிப்படுத்தின விசேஷம் 2:26க்கும் நாம் திரும்புவோம். It refers to the corrupt church in Thyatira. அது சீர்கேடடைந்த தியத்திரா சபையை குறிப்பிடுகிறது. He who overcomes and keeps my words until the end, to him I will give power over the nations. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். As a warrior of faith, you will experience this power. ஒரு விசுவாச வீரனாய் இந்த வல்லமையை நீங்கள் உணர்வீர்கள்.
But you will only use this power for the glory of God. ஆனாலும் இந்த வல்லமை தேவ மகிமைக்கென்று தான் பயன்படுத்துவீர்கள். Now let us look at the fifth reminder in the book of Revelation chapter 3 verse 5. ஐந்தாவது நினைப்பூட்டுதலை வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 பார்க்கிறோம். It refers to the dead church, Sardis. அது செத்த சபையாகிய சர்தையை குறிக்கிறது. He who overcomes shall be clothed in white garments, and I will not blot out his name from the book of life, but I will confess his name before my Father and before his angels. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். The sixth reminder, let us turn to the book of Revelation chapter 3 verse 12 this time. வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 ஆறாவது நினைப்பூட்டுதலை பார்க்கிறோம். It refers to the faithful church of Philadelphia. அது உண்மையுள்ள சபையாகிய பிலடெல்பியா சபையை குறிக்கிறது. He who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God and the name of the city of my God, the new Jerusalem, which comes down out of heaven from my God, and I will write on him my new name. ஜெயம் கொள்ளுகிறவன் இவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அதை நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். Now let us look at the final reminder, and it's in Revelation chapter 3 verse 21. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 காணப்படும் கடைசி நினைப்பூட்டுதலை பார்ப்போம். It refers to the lukewarm church in Laodicea. லவோதிக்கியாவிலே இருக்கும் வெதுவெதுப்பான சபையை இது குறிக்கிறது. To him who overcomes, I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. நான் ஜெயம் கொண்டேன் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவருடைய கூட உட்கார்ந்தது போல் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். All these reminders are given to us so that we can overcome. நாம் ஜெயம் கொள்வதற்கே இந்த நினைப்பூட்டுதல்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But before overcoming, we need the habitation of God in us. நாம் ஜெயம் கொள்வதற்கு முன்பாக தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும் அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். So that we can be warriors of faith. அப்படி ஆகும் பொழுது நாம் மெய்யாகவே விசுவாச வீரர்களாய் எழும்புவோம். And in our walk with God, he will give us many gifts to solve problems. நாம் தேவனோடு கூட இப்படியாய் நடக்கும் பொழுது பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான அநேக வரங்களை அவர் நமக்கு தருவார். The bigger gift he gives you, the bigger the problem you will confront. நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரத்தின் அளவு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரச்சனையும் பெரிதாய் வரும். God wants us to learn how to discern things in the battle. யுத்தத்திலே காரியங்களை நாம் எப்படி நிதானிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். What will happen when we learn to discern things of the spirit? ஆவிக்குரிய காரியங்களை நாம் நிதானிக்க தொடங்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? It protects us from the enemy. சத்துருவின் கையிலிருந்து அது நம்மை காப்பாற்றுகிறது. The enemy is cunning, but we can overcome him by the blood of the lamb. சத்ருவானவன் மிகவும் தந்திரமானவன், ஆனாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாய் நாம் அவனை மேற்கொள்ள முடியும். Overcome him by the word of our testimony. நம்முடைய சாட்சியின் வசனத்தை கொண்டு நாம் அவனை மேற்கொள்ள முடியும். Overcome him when we are prepared to go all the way, even though we can be martyrs. இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டுமானாலும் துணிந்து போர் முனைக்கு நாம் செல்லும் பொழுது நாம் அவனை மேற்கொள்ளுகிறோம். There's an encouraging word in the book of Revelation chapter 12 verse 11, and it goes like this: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they did not love their lives to death. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று அது இப்படியாக இருக்கிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Part of the lessons of learning to become a warrior in faith. விசுவாச வீரனாய் மாறுவதற்குண்டான படிகளிலே நாம் படிக்கும் ஒரு பாடமானது, We need to be aware how the enemy attacks us. நம்மை சத்துரு எப்படி தாக்குவான் என்பதை நாம் கண்டறிந்திருக்க வேண்டும். What are some of the ways the enemy uses to restrain us from fulfilling our purpose in life? வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் நிறைவேறாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்தும் பிசாசுனுடைய வழிமுறைகள் என்ன?
He sends Trojan horses for us to accept in our day-to-day living. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்மை அதேரியப்படுத்தும்படிக்கு வெறி கொண்ட குதிரைகளை அவன் அனுப்புவான். What are Trojan horses? Let's expose them and name some of them. இந்த வெறி கொண்ட குதிரைகள் என்பது எது? அதை நாம் கண்டறிவோம் நம்முடைய வாழ்க்கையில். The first is when we move in arrogance. முதலாவது நமக்குள்ளே ஒரு அகந்தை உண்டாவது. Arrogance is the opposite of being humble. அகந்தையானது தாழ்மைக்கு எதிராக இருக்கிறது. The next is when we are being stubborn. இரண்டாவது அடங்காத தன்மை. When we are not being pliable to the work of the Lord. கர்த்தருடைய கிரியை நம்மில் நிறைவேறக்கூடாதபடி இருக்கும் ஒரு பிடிவாத குணம். Next is when we let pride come in us. அடுத்தது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் பெருமை. We need to stay meek before the presence of God. தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். Next is when we have short-sightedness in the vision that God gives us. அடுத்தது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்திலே கிட்ட பார்வையோடு கூட அதனை பார்ப்பது. We need to have God's vision instead of what we want. நாம் விரும்புகிறதை பாராமல் தேவனுடைய தரிசனத்தோடு கூட நாம் அவைகளை பார்க்க வேண்டும். Next is unbelief. அடுத்தது அவிசுவாசம் அல்லது அவநம்பிக்கை. We need to always believe the truth. எப்பொழுதுமே சத்தியத்தில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். Then we are on the right path. அப்படி செய்யும் பொழுது நாம் சரியான பாதையிலே இருப்போம். Next is insecurity. அடுத்தது பாதுகாப்பற்ற தன்மை. Knowing that all the troubles that we go through, the Lord is carrying us. நாம் கடந்து போகும் எல்லா பிரச்சனை போராட்டங்களிலும் தேவன் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சிந்தை. The next Trojan horse is fear. நம்மை விழுத்தலும் அடுத்த அந்த வெறி கொண்ட குதிரை பயம். When we fear, we cannot think straight. பயத்தின் பிடியில் இருக்கும் பொழுது நம்மால் நேர்மறையாக சிந்திக்க முடியாது. So when fear attacks us, go for the love of God in you. பயம் உங்களை தாக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கும் தேவ அன்பை நாடி போங்கள். And true love, you will find the right way to move. பூரணமான அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது சரியான பாதையிலே முன்னேற தொடங்குவீர்கள். The next is lies, when the enemy brings half untruths to us. அடுத்தது பொய்கள். சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே அரைகுறை உண்மையான தகவல்களை கொண்டு வருவது. How many of you know that the enemy lies to you? சத்ருவானவன் உங்களிடத்திலே பொய் பேசுவான் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? The next Trojan horse which affects all of us in a great way is trauma. நம்மில் அநேகரை பாதிக்கக்கூடிய இன்னொரு வெறி கொண்ட குதிரை என்னவென்றால் ஒரு பயங்கரமான காரியத்தை குறித்த அதிர்ச்சி. Trauma sets us back. That is why we need a greater measure of God's habitation in us. ஒரு பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய சம்பவம் நம்மை பின்தள்ள வைக்கும் என்பதினால் நாம் தேவனுடைய சமூகத்தினுடைய நிறைவு நம்முடைய இருதயத்திற்குள்ளே அதிகமாய் காணப்பட வேண்டும். Another great Trojan horse is grief in our lives. நம்மை விழுத்தலும் இன்னொரு வெறி கொண்ட குதிரை துக்கம். We need to let the Lord take over our grief in any situation that we may encounter. நம் சந்தித்திரும் சூழ்நிலால் உண்டான துக்கம் துயரம் எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து போட நாம் கர்த்தருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். My dear brothers and sisters, there are many more Trojan horses the enemy can throw at us. சத்ருவானவன் நம்மேல் அனுப்புகின்ற இப்பேற்பட்ட வெறி கொண்ட குதிரைகள் இன்னும் அநேகம் உண்டு. From all the above I just mentioned, we need to surrender it to the Holy Spirit. நான் இப்பொழுது குறிப்பிட்ட இவைகள் எல்லாவற்றிலிருந்து நாம் மீண்டு கொள்ள நம்மை நாமே ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். How can we really face the great tribulation when we have not dealt with the Trojan horses that have crept in our lives? நம்முடைய வாழ்க்கைக்குள் பிரவேசித்துள்ள இந்த வெறி கொண்ட குதிரைகளை நாம் கையாள தவறினால் வரப்போகும் மகா உபத்திரவத்தை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம்? Let us turn to the book of Matthew chapter 24 and read Verse 21 and 22. மத்தேயு 24 அதிகாரம் 21 22 வாசிப்போம். For then there will be great tribulation as such has not been seen since the beginning of the world until this time, nor ever shall be. And unless those days were shortened, no flesh would be saved. But for the elect's sake, those days will be shortened. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். The reference to the elect's sake here is you and I. So we are going to go through the tribulation.
இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. அப்படியானால் நாம் இந்த உபதிரவத்தின் பாதியிலே கடந்து செல்லவிருக்கிறோம். I want to end this session with a prayer. So bow your heads with me in this prayer. இந்த நிகழ்வை நான் ஒரு ஜெபத்தோடு கூட முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் ஜெபத்தில் தலை வணங்குங்கள். Father, in the name of Jesus, once again I bring before you all those who are watching this program. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இன்னொரு விஷயம் இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். Impress in their hearts the great importance of your habitation in their lives. நீர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவது எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்தும் கர்த்தாவே. Also make them aware of the Trojan horses that the enemy plants in their lives. அவர்களுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் அனுப்பி கொண்டிருக்கிற இந்த வெறி கொண்ட குதிரைகளை குறித்து தான் ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு உண்டாகட்டும். In Jesus name I pray. Amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We look forward to seeing you in the next session. Until then, God bless you all. Amen. அடுத்த நிகழ்வில் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அது மட்டுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.